ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மண்டே என்னால் அப்டேட் பண்ண முடியல, சாரி ஃபார் தட். அப்டேட் பண்ண முடியல அப்படின்னும் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் மார்னிங் அப்டேட் பண்ணுறது என்னுடைய, அதாவது இந்த மார்னிங் அப்டேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். 3 வருஷத்தில் இது வந்து 2வது டைம் வந்து என்னால் உங்களுக்கு அந்த டைம் சொல்ல முடியல. ஸோ சாரி ஃபார் தட். ஆக்சுவலி இன்றைக்கி நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. இவ்வளோ பெரிய மூமெண்டம் நம்மளால் கேட்ச் பண்ணிருக்க முடியுமா முடியாதா அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவில் வாங்க. ஏன்னா 1200 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணியிருக்குது. கிட்டத்தட்ட நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா 220 பாயிண்ட்டும் ஃபின் நிஃப்டியும் 450 பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அப்மும் கொடுத்துருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய மூமெண்டம் நம்மளால் கண்டிப்பாக கேட்ச் பண்ணியிருக்க முடியாது. பேங்க் நிஃப்டியில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49,000 அந்த லெவலில் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வீக்லி டைம் ஃப்ரேமுடைய சார்ட்லேயும் பார்க்கலாம், டே டைம் ஃப்ரேம்லையும் சார்ட்லேயும் பார்க்கலாம். இப்போது டே டைம் ஃப்ரேமில் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 வாங்க பார்த்திங்கன்னா அந்த அதனுடைய ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி டைரெக்டாக ஒரே கண்ணில் வந்து ப்ரீவியஸ் ஹை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம வீக்லி சார்ட்லேருந்து வரலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீக்லி சார்ட், நிஃப்டி பேங்க்கோடைய வீக்லி சார்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் வந்து வர்றது கொஞ்சம் அப்நார்மல். அதாவது என்ன சொல்கிறது, இன்றைக்கி இந்த மூமெண்டம் கிடைக்குமா, இவ்வளோ பெரிய மூமெண்டம் நம்மளால் கேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட் ஒரு பண்ணோம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரேர். ஓகே, இப்போ நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதனுடைய ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி அதனோட ப்ரீவியஸ் ஹையும் தாண்டி க்ளோசிங் வச்சிருச்சு. ஃபின் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஓப்பன் ஆகட்டும். ஓகே, ஃபின் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டி என்ன பிரேக் ஆச்சு ப்ரீவியஸ் ஹையை தாண்டி இன்னும் பிரேக்கிங் கொடுத்துருக்கு. அப்போது நிஃப்டி 50 இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, இன்னும் அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணல. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ ப்ரெசண்ட்டு வீக்லி சார்ட் பண்ணி நல்லா கவனிச்சிங்க, இது வந்து வீக்லி சார்ட்டு. ஸோ இதில் வந்து தாண்டி க்ளோசிங் வச்சுருக்கு, இந்த ஹையை தாண்டி க்ளோசிங் வச்சுருக்குது. இப்போ இந்த எவ்ரி கரெக்ஷனில் நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம். அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னுச்சிங்கன்னா ஒரு பை சைடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. ஏன்னா ட்ரெண்டு உங்களுக்கு கிளியராக அப் சைடுக்கான ஒரு டிசிஷன் எடுத்து தயாராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்ட்ராடே வந்து பிளான் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம ஸ்டடி பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவையும் நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் தமிழ்லையும் போடுறேன், ரெண்டு சேனல்லையும் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக. ஒரு சில வந்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இன்னொரு சில வந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டு சேனல்லையும் இந்த வீடியோவை போடுறேன் நான் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி 50 10 மினிட் டைம் ஃப்ரேம் சார்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து அந்த செல்லிங் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கல, இடத்துல செல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கல. ஸ்டில் வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது எங்கேருந்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஷார்ட் பண்ண ஏரியாவை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரிகவர் பண்ணி இருக்கு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரிகவர் பண்ணி இந்த ப்ரீவியஸ் டே தாண்டி வந்து உங்களுக்கு க்ளோசிங் வச்சுட்டாங்க மேலே. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஓல்டு வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாமே இருக்கட்டும், நான் 200 EMA பிலீவ் பண்ணுறேன். அந்த 200 EMA சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து மேலே மூமெண்டமாக இருக்குது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,600 அப்படின்ற லெவலில் ஒரு நம்ம வந்து ஒரு கண்காணிக்கணும். அந்த லெவலில் வந்து கொஞ்சம் நம்ம கண்காணிச்சு என்னத்துக்காக கண்காணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை பிரேக் ஆகுதுங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகே, சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகுனா எந்த மாதிரி நம்ம டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கொஞ்சம் இந்த வந்து கரெக்ஷனுக்காக வர சொல்லோ அந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த 22,600 ஏரியா, 22,575 இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்ஷனுக்காக ப்ரைஸ் வர சொல்லும். நீங்கள் ஒரு அப்போ சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி 22,700 வரலும் ப்ரைஸ் வந்து மூமெண்டம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 22,750 ரெண்டாவது லெவலையும் ப்ரைஸ் வந்து அப் மூவ் பார்க்கலாம். இன்னும் ஸ்டேபிள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பையர்ஸ் இருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பையர்ஸ் ஒரு புல் பேக், ஸ்ட்ராங் பையர்ஸ் அகைன் ஒரு புல் பேக், இந்த மாதிரி ஒரு மூமெண்டமில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50. ஓகே சரி, இன்னும் ஸ்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னா எந்த லெவல் எக்ஸாக்ட்லி லெவல்லாம் கேட்பாங்க ஒரு சில. ஸோ இந்த பர்ஃபெக்ட் லெவல்லாம் சொல்ல முடியுமான்னு ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பர்ஃபெக்ட் லெவல் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கேருந்து பையர்ஸ்
டாமினேட் பண்ணுறாங்க, எங்கேருந்து செல்லர் டாமினேட் பண்ணுறாங்க, சார்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டிசிஷன் எடுக்க முடியுமே தவிர, இப்போவே வந்து இந்த லெவல் தாண்டினா பை எடுங்க, இந்த லெவலில் தான் செல் எடுங்க அப்படின்னு சொல்லுது முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லெவல் தாண்டி உங்களுக்கு ப்ரைஸ் க்ளோஸ் மேலே பிரேக் அவுட் நடந்து வச்சிங்களேன், அப்போ நமக்கு வந்து ஃப்ரெஷ் சப்போர்ட், இந்த சப்போர்ட் இருக்குது. அப்போ இந்த சப்போர்ட் நம்ம ஸ்டாப்லஸ் போட முடியும், இவ்வளோ பெரிய ஸ்டாப்லஸ் போட முடியும்னா 10 minutes டைம் ஃப்ரேம் இது, அது ஞாபகம் வச்சுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் அவுட் தாண்டி க்ளோசிங் வைக்க தான் பாருங்கள், க்ளோசிங் வச்சு ப்ரைஸ் கொஞ்சம் அகைன் கரெக்ஷன் வசலும் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்லுது ஒரு பேட்டர்ன் வந்து அமைஞ்சு பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம வந்து அந்த லோ வந்து ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணலாமே தவிர, எடுத்தோடனே இந்த ஆல் டைம் ஹையை சாரி அந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டி பிரேக் பண்ணி மேலே போக சொல்ல இந்த ஸ்டாப்லாஸ் போடுறது கொஞ்சம் என்னுடைய அதாவது டிசிஷனில் கொஞ்சம் சேஃபாக பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மார்னிங்கே உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது, ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் கரெக்ஷனுக்காக கீழே வரும். அப்போ உங்களுக்கு லோ லோஸ் எங்கெங்கெல்லாம் ட்ரெல் லைன் கனெக்ட் பண்ணி அந்த சும்மா ட்ராப் மாதிரி காமிச்சிட்டு திரும்ப வந்து அப் மூக்கான ஒரு பிளான் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணமாக இருக்கும், மார்க்கெட் ரன்னிங் ஆகல பார்த்து கொஞ்சம் கவனிச்சிங்க அதெல்லாம். ஓகே சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு காலையில் மார்க்கெட் ஓப்பன் தான், வெறும் ஹையர் ஆகி தான், அங்கேருந்து எந்த ஒரு லோயர் லோ பிரேக் பண்ணி வரவே இல்லை, ஒரு லோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த லோவும் பிரேக் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் லோஸ் தான் வந்து கண்டினியூவாக மேலே போயிட்டுருக்கு. ஓகே, மேபி இந்த லோ வந்து ஃப்ரெஷ் லோவாக இருக்கலாம், அகைன் வந்து கண்டினியூ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் இதில் பெரிய நம்பர் 50,000 ரவுண்ட் நம்பரும் ரொம்ப சைக்காலஜிக் நம்பரும் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் அந்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல பை பண்ணுறது ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட்டில் பை பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி அவ்வளோதான். ஏன்னா இப்போது நிஃப்டி மூமெண்ட் ஆகிறதுக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிறது சான்ஸ் இருக்குது, ஒரு ரேலி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகும், மேபி அந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி எவ்ரி நீங்கள் ஃபுல் பேக்லேயும் மிஸ் பண்ணாமல் ஒரு பிரேக் அவுட் தேர்ந்தெடுத்து பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி சேம் அதே மாதிரி தான், பேங்க் நிஃப்டியில் என்னென்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான், புல்பேக்கில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். 10 minutes டைம் ஃப்ரேம் இது, 200 இஎம்எஸ் சப்போர்ட் இருக்குது, மேபி உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோதான் வருமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நமக்கு வந்து ஒரு லோ கிடைக்கணும், ஃப்ரெஷ் லோ கிடச்சிட்டு பிரேக் அவுட் கொடுத்தா நமக்கு வந்து ஸ்டாப்லாஸ் போடலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. உங்களுக்கு மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் பிரேக் அவுட் பிரேக் அவுட் நடந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஒரு ரேஞ்ச் இது மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் வந்து பையிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரேஞ்சில் இருக்குது, நிஃப்டி 50 மட்டும் ஸ்ட்ராங்காக ஒரு பையிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். இது கொஞ்சம் பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.